நெல்லையிலிருந்து டெல்லி பதிவு எண் கொண்டு கார் மூலம் நாகர்கோவில் வழியாக கடத்தி வரப்பட்டு 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள திமிங்கல எச்சத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது டெல்லி பதிவு எண் கொண்ட சொகுசு காரை சோதனை செய்ததில் அதில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த திமிங்கல எச்சத்தை கண்டுபிடித்தனர். மேலும் சொகுசு காரில் பயணித்த நெல்லையைச் சேர்ந்த நாராயணன், அருணாச்சலம், சுந்தர், வேலாயுதம் ஆகியோரை கைது செய்த போலீசார் 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள திமிங்கல எச்சத்தையும் பறிமுதல் செய்தனர். மேலும் கைது செய்யப்பட்ட 4 பேரிடம் வனத்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா்.